சார், ரஜினியுடைய கிராஃப்ல ரொம்ப முக்கியமான படம் இந்த அண்ணாமலை அப்படிம்பாங்க. அண்ட் ரஜினிகாந்த் படத்துலையும், ரஜினிகாந்த் படத்துக்கும் அந்த பாம்புக்கும் அல்லது ரஜினிக்கும் பாம்புக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருந்துட்டே இருக்கு. எல்லா படங்கள்லையும் ரஜினிகாந்துடைய அந்த பாம்பு அந்த விஷயம் வந்துருது. பட் ரொம்ப பாப்புலர் அப்படிங்கிறது அண்ணாமலையில் வந்த அந்த பாம்பு சீன் தான். அப்பா, ஆக்சுவலி தேர் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் அதில். ஆஹா, அந்த சீன் ஆல்மோஸ்ட் 4th-5th day அந்த ஷூட்டிங் வந்தது. ஷூட் பண்ணுறதுக்கு அந்த என்ன பிரச்சனைனா, அந்த பாம்பு எங்கே போகும் நம்மளால் அதை, ட்ரெயின்டு பாம்பு கிடையாது. சரி, கேமராவை தள்ளி வச்சிட்டோம், ஜூம் பண்ணிட்டோம், யாருமே இல்லை சுற்றி. பாம்புக்காரன்ட்டு பாம்பு விட்டுவிடுவான்னு சொல்லிட்டோம், அவன் விட்டுட்டான். அது பாட்டுக்கு போகிறது ஸ்ட்ரெயிட்டாகவே அவரோட கால் மேலே போச்சு, இந்த பக்கம் போச்சு. அவர் அசந்தா ப்ராப்ளம் அங்கே. ஸோ அவர் வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் முதல்ல சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். பாடி மட்டும் அசையாமல் அது பாட்டுக்கு போகிறது, ஆல் ஓவர் இஸ் பாடி. பட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் விஷுவல் என்னென்னா, அது அங்கே போய் சிவனுக்கு பாடகிற மாதிரி வந்துருக்கு. அதுவாக தான் வந்தது. அப்புறம் பாம்பு அப்படியே முடிச்சு கீழே வரும்போது இன்னும் சுற்றினே இருக்கு. ரஜினி சார் சிரிக்கு, அதே சிரிப்பில் கட் பண்ண சுரேஷ், கட்டு நாங்களாம் ஏதோ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ டைலாக் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சேன், கட்டு பேக் கட்டு டக்குன்னு ஓடி வந்தான், எடுத்துன்னு போயிட்டான் அவன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு பின்னாடி இந்த பாம்புக்காரனுக்கு மேனேஜருக்கு ஏதோ சண்டை நடந்துட்டு இருந்தது. என்னடா ஷார்ட்டு முடிஞ்சக்கப்புறம் என்ன பேசிட்டு இருக்காங்க, பாம்புக்காரன் செட்டில் பண்ணி அனுப்ப வேண்டியதானு முள்ள போய் பார்த்தா பாம்பு இப்போ வாயை தைப்பாங்க. அந்த அந்தாலும் தைக்கல. ஐயோ, அந்த பாம்போடு தான் அவரு அதோட பண்ணியிருக்கான். நான் நினச்சி அப்புறம் தான் எனக்கு திக்கு திக்குன்னு நடிச்சது, இந்த பாம்பை தைக்காம விட்டு அது ஏதோ நடந்திருந்தா எங்க அது ரஜினி சாருக்கு பாம்பு கிடைச்சா நான் க்ளோஸ். பட் இட் வாஸ் சம்திங் டிவைன். அட்லீஸ் அவர் தைக்காம அந்த பாம்பு போய் அவருக்கு சிவன் மாதிரி வந்து அவர் எதுவுமே பண்ணல. ஒன்றுமே, ஐ திங்க் டிவினிட்டி பிளெஸிங்ஸ் ஆஃப் டிவைன் அவர் கூட எப்பவுமே உண்டு, அவ்வளோதான்.